தோழர் தொழில் வணக்கம். பொதுத்தமிழ் வகுப்புல நாம பார்க்க போறது பழமொழி 400. இதனுடைய புலவர் மூன்றுரை அரையனார். இவர் ஒரு சமண மதத்தை சேர்ந்தவர், ஒரு சமண துறவி மூன்றுரை அரையனார். இதனுடைய மொத்த பாடல்கள் 400 பாடல்களை கொண்டுள்ளது. எனவேதான் பழமொழி 400 அப்படின்ட்டு பெயர் பெற்றது. காரணமே 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? அந்த 400 பாடலும் பழமொழியாக அமைந்துள்ள பாடல். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலையும் ஒரு பழமொழியை கூறி வருவதால் இந்த நூலானது பழமொழி 400 என பெயர் பெற்றது. இந்த நூலானது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 15 கீழ்கணக்கு நூல்களிலேயே வரலாற்றை மிகுதியாக கூறக்கூடிய ஒரு நூலாக இருப்பது பழமொழி 400. 15 கீழ்கணக்கில் இடம்பெற்றுள்ள திருக்குறள் நாடியாருக்கு பிறகு புகழ்பெற்ற ஒரு நூலாக விளங்குவதுதான் பழமொழி 400. ஓகேங்களா? இதில் உள்ள நீதி கருத்தானது ஒரு ஆணை முன்னிலை படித்து சொல்லும் பொழுது அதை ஆடுவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நீதி கருத்து ஒரு ஆணை முன்னிலைப்படுத்தி சொல்லும் பொழுது அதற்கு பேர் வந்து ஆடுவு. அதே அந்த நீதி கருத்து ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி சொல்லும் பொழுது அதுக்கு மகடுவு. ஓகேங்களா? எதுக்கு எது சொல்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆடுவு என்பது ஒரு ஆணை முன்னிலைப்படுத்தி ஒரு நீதி கருத்தை சொல்லும் பொழுது பயன்படுத்துறாங்க. இதே ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி ஒரு நீதி கருத்தை சொல்லும் பொழுது மகடுவு என்றதை பயன்படுத்துறாங்க. ஓகே, இந்த நூலினுடைய முக்கியமான செய்திகள் உள்ளடக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வந்து பழமொழி இல்லையா, பழமொழி 400 பாடல்கள் மூலமாக சொல்றாங்க. இப்போ பழமொழி வைத்து ஒரு கருத்தை சொல்ல வர்றாங்க என்பதை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். சூரியனை எவ்வாறு கையால் மறைக்க முடியாதோ அதே போல திறமையானவர்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என சொல்ல வர்றாங்க. ஸோ தரசல் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு உள்ளடக்கம் ஒரு மறைமுகமாக ஒரு பொருளை கூற வருவதற்காக ஒரு பழமொழியை சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? சூரியனை எவ்வாறு மறைக்க முடியாதோ அதே போல திறமையானவர்களுடைய வெற்றியை மறைக்க முடியாது என மூன்றுரை அரங்கனார் சொல்ல வர்றாங்க. அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இலக்கிய நயத்தோட சொல்றாங்க. ஞாயிற்றை கை மறைப்பார் இல், ஞாயிற்றை கை மறைப்பார் இல். ஞாயிறு என்பது இங்கு கதிரவன் சூரியனை குறிக்கக்கூடியது. கை கையால் மறைப்பார், மறைப்பதற்கு இல் இங்கு யாரும் இல்லை என மூன்றுரை அரங்கினர் ஒன்று சொல்றாங்க. மேலும் நிறைய பழமொழிகள் ஒன்று சொல்றாங்க. கற்றலை விட கேட்டலை நன்று, கற்றலை விட கேட்டலை நன்று. நம்மளே வாசித்து படிக்கிறத விட ஒருவர் சொல்லி கேட்டால் அது மிக சாலச் சிறந்தது அப்படின்னு மூன்றுரை அரங்கினர் ஒன்று சொல்றாங்க. குன்றின் மேலிட்ட விளக்கை போல, குன்றின் மேல் இட்ட விளக்கை போல, ஒருவருடைய கல்வியானது குன்றின் மேல் இட்ட விளக்கை போல இருக்க வேண்டும் என மூன்றுரை அரங்கினர் சொல்றாங்க. என்ன காரணம்? அவர் பயின்ற கல்வியானது அனைவருக்கும் பயன்படும்படி அமைய வேண்டும் என அவர் வந்து சொல்ல வர்றாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலும் ஓர் பழமொழியை கொண்டு வருவதால் இதற்கு பழமொழி 400 என பெயர் பெற்றது. நன்றி, வணக்கம்.